வெல்கம் டு செல்ஃபி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா காரக்குழம்பு இல்லைனா வத்தக்குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், சும்மாவே ஸ்பூனில் எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய மாங்காய் பச்சடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் பச்சடி ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இது மாங்காய் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாதாரணமாக கிளிமுக்கு மாங்காய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, சாம்பாரெல்லாம் கட் பண்ணி போடுவோம் இல்லை, அந்த மாதிரி மாங்காய். கொஞ்சம் புளிப்பில்லாத மாங்காய் எனக்கு பிடிக்கும், அதனால் அந்த மாங்காய் தான் எடுத்து பண்ணுறேன். சில பேருக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்குங்கிறதுனால வேறு மாங்காய் கூட பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மாங்காய் போட்டிருக்கேன். இந்த மாங்காய்க்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாங்காய் எந்த அளவு இருக்கோ தண்ணி வந்து அதை டச் பண்ணிகிட்டு இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ பாருங்கள் கரண்டி வச்சு இப்படி பண்ணி பார்ப்போம். இப்படி பண்ணால் பாருங்கள் மேலே தண்ணி வரலை. இன்னும் ஒரு 4 ஸ்பூன் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம ஒரு கரண்டியை வைக்கும்போது அந்த தண்ணி வந்து மாங்காயோட அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி வச்சிட்டோம்னா தண்ணியோட அளவு சரியாக இருக்கும். இதில் நம்ம லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அதை இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்டுலாம். நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மசிக்க முடியும். இப்படி பண்ணலாம், இல்லைனா மத்து இருந்தாலும் மத்து வச்சு கூட நீங்கள் மசிச்சு விட்டுலாம். நல்லா எல்லாமே ஈவனாக மசிச்சு விட்ருங்க. பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திப்பி திப்பியாக அந்த மாங்காய் கொஞ்சம் இருக்கிறது நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மசித்தோம்னா போதும். இப்போ வெல்லம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்க்கறது உங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்து அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் சேர்ந்த உடனே கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் சிம்மில் வச்சு இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம ஸ்பூனில் அப்படி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் ஜாம் மாதிரி வருது பாருங்கள், அழகாக இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் 4-5 காஞ்சி மிளகாயும் போட்டு தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மிளகாய் கொஞ்சம் செவந்த உடனே இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த பச்சடியில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பச்சடியோடு சேர்ந்து. இது வந்து காரம் புளிப்பு இனிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மிளகாய் தூள் போட்டு கூட செய்வாங்க, நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இந்த மாதிரி செய்கிறது ஈஸியாக குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.